விவசாயிகள் பாதிச்சு, அதுல வந்து கெமிக்கல் பூச்சி மருந்துகள் அடிச்சு நம்மளுடைய உணவுவே வந்து ஃபுல்லா கெமிக்கலா மாறினால இந்த பலகீனம் வந்து அதிகமா இருக்கு. இப்போ ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கு அவங்க தரப்புல வேற மாதிரி இருக்கும், நமக்கு வேற மாதிரி இருக்கும், ஆண்களுக்கு வேற மாதிரி இருக்கும், பெண்களுக்கு வேற டைப்ல இருக்கும். அது அவங்களுக்கு பத்தி சொல்லும் போது அது நீங்க பாத்துக்குவீங்க. இப்ப அது மட்டும் திருப்பி சொல்லுங்க டாக்டர். நரம்புகளின் பலவீனத்தால் சுக்கில சக்தி குறையுமாயில் ஆண்குறி கோணி, ஆண்குறி கோணை இருக்கும் ஃபர்ஸ்ட், அரைமுறைப்பாய் இருப்பது மன்றி பெரும்பாலும் லேபனம் இல்லாமல் இருக்கும். லேபனம் இருக்காது, லேபனம்னா அதுல வந்து அந்த விரைப்பு அதிகமா இருக்காது. அடுத்தது சுக்கிலம் அதிகமாய் நீர்த்தும் வெளுத்தும் இருக்கும். சுக்கிலம் வந்து தண்ணியா இருக்கும், சுவாமி வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா நீர்த்து வெளுத்து போயிருக்கும், வெறும் பச்சை தண்ணியா இருக்கும், அதுல வந்து அந்த ஆக்டிவ் இருக்காது, அந்த விந்து அணுக்கள் வந்து அதிகமா இருக்காது, இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது ஆண்குறி அடி சிறுத்தும் நுனி பருத்தும் இருக்கும். நுனி பருத்தும் அடி சிறுத்தும் இருக்கும் இருக்காங்க, அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கு, நரம்புல வந்து வீக்னஸா இருக்காங்க, இல்லற சுகத்துல இவங்களுக்கு வந்து ரொம்ப பலகீனப்பட்டு இருக்காங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கீங்க. இவங்களுக்கு என்ன ரெமிடி, என்ன பரிகாரம் அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கீங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரிகாரம், அக்கராவை பொடித்து சண்பக எண்ணெயில் கலந்து முள்ளங்கி விதையை எண்ணெயில் எரித்து நித்தியம் ஆண்குறியில் பூசி தேய்த்து வந்தால் நரம்புகளுக்கு பலம் உண்டாகி தாது நஷ்டம் தீரும். அதாவது அக்கரான்னு ஒரு மூலிகை இருக்கு, கடைகளில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில, அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து செண்பக எண்ணெய் வந்து நம்ம வந்து தயாரிக்கணும். செண்பக எண்ணெய்ங்கிறது கடையிலெல்லாம் கிடைக்காது, அதை தயாரித்து அந்த அக்கரா பொடியை இதோட மிக்ஸ் பண்ணி தைலமா காய்ச்சி இந்த ஆண்குறியில வந்து தடையிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு சரியாகுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செண்பக எண்ணெயும் அக்கராவும் சேர்த்து அந்த தைலத்தை வந்து ஆண்குறியில தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட் சரியாகும். செகண்ட் பாயிண்ட் பாருங்க.